இருக்கு பாருங்க, இங்க எல்லாமே பேரண்ட் சேல் இருக்கு. இது வந்து சேலுக்கு தான். இதுவும் நம்ம நேற்று வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம், ஆப்பிள் ஸ்னேல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷ் ஷாப். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஷாப்புக்கு வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் பேரண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் நானே அந்த சைஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்ததில்லை. கொஞ்சம் அக்சசரிஸ் ஒன்று வாங்கியிருக்கோம், டாய்ஸ் இந்த அக்சசரிஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ முதல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவுலு. ஸோ இந்த பவுல் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 8-inch பவுலு. இந்த பவுலுக்கு வந்து ஒரு கேப்பும் ஒரு டாப்பும் வேறு வருது. இது வந்து ஆவரேஜ் சைஸ் பவுலு. நீங்கள் ஒரு சின்ன ஒரு பீட்டா வந்து வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு இதுக்கோ வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டாப்பும் கொடுத்துருக்காங்க, பாட்டமும் இருக்குது. பெரும்பாலும் வந்து அக்வேரியம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அதாவது வீட்டில் ஃபிஷ் வைக்கணும் நினைக்கிறவங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பவுல் தான். ஏன்னா வந்து ஹேண்டியாக இருக்கும், ஈஸியாக வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு செட்டாக ஒரு மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டா மட்டும்தான். இந்த டாப்லேயும் வந்து வென்டிலேஷன் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மூடி வச்சாலும் உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு ஏர் சர்க்குலேஷன் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு பீட்டா ஃபிஷ் போடுறதுக்கு மட்டும்தான் இது சூட்டபுளாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா அவ்வளோதான் போனோம். ஸோ இந்த மாதிரி பவுல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை கோல்டு ஃபிஷ் வந்து இதில் வந்து போட்டுறாங்க, சரியா? அடுத்தது இந்த டாய். ஸோ இது வந்து கேமராமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் ஃபிஷ் டேங்க் வச்சதுலேருந்து இந்த டாய்ஸ் எல்லாமே இருக்குது. இது அப்புறம் இன்னொரு டாய் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷர்மேன். அதாவது இவர் வந்து ஏர் பம்ப் இதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா இதில் ஏர் போயிட்டு இவர் வந்து கூட தூக்கி தூக்கி அப்படியே இறக்கி வச்சுட்டே இருப்பார். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சும்மா ஜம்முன் இருக்கும். இது அதே மாதிரி தான் கேமராமேன். ஸோ கேமரா வந்து தூக்கி தூக்கி அப்படியே இறக்கிட்டே இருப்பார். அதாவது அக்வாரியம்குள்ளே வந்து ஒரு மூமெண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் சின்ன வயசுலலாம் இந்த ஃபிஷ் டேங்க், வீட்டில் ஃபிஷ் டேங்க் வைக்கும்போது இந்த ஏர் பம்பில் வந்து இதை மாட்டி வச்சு வச்சுட்டுருப்போம். எனிவேஸ் வந்து ஏர் பம்போட வேலை என்ன அப்படின்னா, அக்வாரியம்குள்ளே வந்து காற்று கொடுக்க வேண்டிய, அதாவது காற்றை வந்து சர்க்குலேட் பண்ண வேண்டிய வேலை தான் ஏர் பம்போட வேலை. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த டாய்ஸும் வந்து நம்மள்ட்ட இருக்குது. இன்கேஸ் உங்களோட நியர்பை அக்வாரியம்ஸில் இந்த மாதிரி டாய்ஸ் கிடைக்கல, இல்லை உங்களால் வாங்க முடியல அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைடிங் ஸ்பேஸு. இது வந்து நிறையா ஷாப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வீட்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இம்போர்ட்டட் பிளாக்கை வச்சுருக்கீங்க, அதாவது ஃபேன்சி பிளாக்கை வச்சுருக்கீங்கனாலோ, இல்லை சின்ன ஃபிஷ் ஏதாவது எக் லே பண்ணுற ஃபிஷ்ஷஸ் ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னு, இப்போ பேரட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடம் கொடுத்தீங்கன்னா அதில் நல்லா எக் லே பண்ணிக்கணும், போய் ஒழிஞ்சிக்கணும். பீட்டா ஃபிஷஸ் வச்சுருக்கீங்க, ஃபீமேல் பீட்டாஸ் எல்லாம் ஒன்றா போட்டிருக்கீங்க அப்படின்னா ஹைடிங் ஸ்பேஸுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். ஷ்ரிம்ப் வச்சுருக்கீங்கனாலும் நல்லாயிருக்கும், லாப்ஸ்டருக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இடம். இந்த மாதிரி நிறைய ஃபிஷஸ்க்கு வந்து ஹைடிங் ஸ்பேஸ் வைக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். இப்போ கேட் ஃபிஷ்லாம் சிறுசு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு செப்பரேட்டடாக வந்து இடம் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கோஸ்ட்டு ஃபிஷ்ஷு, நிறைய ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் வந்து ஹைடிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். அது நல்லா ஒழிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டியாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹைடிங் ஸ்பேஸுக்கு இது வந்து ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும். கலர் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டான, அதாவது எப்படி சொல்கிறது, இது கொஞ்சம் வைப்ரண்ட்டான கலராக இருக்குது இது வந்து. ஏன்னா அக்வாரியம் பார்க்கும்போது அப்படி கொஞ்சம் இதாக தெரியணுன்றக்காண்டி வந்து மூணு கலர்லேயும் வந்து கலர் கலராக வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, பிளாக் கலர் இல்லாமல், சரியா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா சைஃபன். இது வந்து இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 1 feet 1.5 feet வரைக்கும் இருக்க டேங்க்குக்கு இது தேவைப்படாது. ஒரு 2 feet மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹேண்டியான ஒரு பொருள். இது வந்து இன்னமும் வந்து நம்ம வந்து வெளியில் நிறைய வீட்டில் வந்து அக்வாரியம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், வெளியில் நம்ம சர்வீஸ்க்கும் போகிறோம். இன்னமும் வந்து நான் வந்து சிஃபான் பைப் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், ஏன்னா வாட்டர் எடுக்கிறதுக்கு. ஏன்னா லிமிட்டடான வாட்டர் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு, லிமிட்டடான வேஸ்ட்டை மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு திருப்பி ரீஃபில் பண்ணோன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ உங்ககிட்ட சைஃபான் பைப் இல்லை அப்படின்னா இப்போவே வந்து அதை வந்து இம்மிடியட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 1.5 feet நீங்கள் அக்வாரியம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சரியா? ஸோ அடுத்ததாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோ ஃபுட்டு. இதை கிராஸ் பண்ணாமல் அக்வாரியம் வச்சுருக்கவங்க யாருமே இருக்க முடியாது, சரியா? ஏன்னா நீங்கள் ஒரு அக்வாரியம் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் மீன் வாங்குறீங்கன்னா கூடையே கிஃப்ட்டாக கொடுக்குறதும் சரி, 10 rupees ஃபுட்டு கொடுக்குறதும் சரி, எல்லாருமே வந்து இதை தான் வந்து பார்த்துருப்பீங்க. இதை கிராஸ் பண்ணாதவங்க இது வரைக்கும் யாருமே இருக்க முடியாது, சரியா?
ஸோ அந்த ஃபுட்டு, ஏன்னா இன்னும் வரை இன்னுமே வந்து ஒரு பேர் போன ஒரு ஃபுட்டு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிசெப்டிக், அதாவது இது வந்து ஜென்ரல் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் க்யூர்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஒன்று ப்ளூ கலரில் இருக்கும், இன்னொன்று பச்சை கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது, எதை எதுக்கு ஊற்றணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பச்சை கலரில் வரும், என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்து அக்ரோஃப்ளாவின் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து சேர்த்துருப்பாங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து பச்சை கலரில் வருது. இது நிறைய டிசீஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்கும். இது மருந்து கிடையாது, சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கம்ப்ளீட்டான மருந்து கிடையாது, இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு. எந்த வித மருந்தும் டைரெக்டாக மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபிஷுக்குமே கிடையாது. நம்ம இன்ன வரைக்கும் அதை வந்து எதுவும் கண்டுபிடிக்கலை. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் எய்டு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஃபிஷ் டாக்டர் இந்தியா சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஆக்சுவலி அந்த ஃபிஷுக்குன்னு அவர் அந்த நோய் எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதுக்கு படிச்சிருக்காரு. ஸோ அவர் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபிஷுக்கு என்ன டிசீஸ் வந்திருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நம்மகிட்ட டூல்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், பல்ஸ் செக் பண்ணுவாங்க, இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இப்போ இருக்குது என்ன ஏது யூரின் செக் பண்ணால் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தான் இவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபிஷுக்கு நம்மளால் அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஃபிஷ்ஷு நீந்தாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு 1008 காரணம் இருக்கலாம். நம்மளால் ஃபஸ்ட் எய்டு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ என்ன மாதிரியானதுக்கு என்ன மாதிரி ஃபஸ்ட் எய்டு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ராப்ஸி, ஸ்கின் ரேஷஸு, இச்சிங்கு, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து இந்த ஜென்ரல் க்யூர் அப்படிங்கிற லிக்விட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதோட உடம்புல வெள்ளை வெள்ளையாக அப்படி ஒரு மாதிரி ஃபங்கஸாக இருக்குது அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ஸ்பாட்டாக வருது, புள்ளி புள்ளியாக ஒயிட் ஸ்பாட் வந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒயிட் ஸ்பாட் லிக்விடே இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன தெரியல, என் ஃபிஷ் வந்து நீந்தாமல் இருக்குது, ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஜென்ரல் க்யூரை ஃபஸ்ட் எய்டாக வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அடுத்தது சாம்பியன் பீட்டா. இந்த சாம்பியன் பீட்டா ஃபுட்டு வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக தான் நம்ம வாங்க ஆரம்பிச்சுட்ருக்கோம் நம்மளோட ஃபார்மில். இது வந்து மற்ற பீட்டா ஃபுட்டு மாதிரியே வந்து இதுவும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. நிறையா பீட்டா ஃபுட்டு இருக்குது, ராயல் இருக்குது, அப்புறம் வந்து ஈகிள் இருக்குது, ஆப்டிமம் இருக்குது, அப்புறம் வந்து இப்போ சாம்பியன் இருக்குது, ஜென்னி லெவன் இருக்குது, நிறைய பீட்டா ஃபுட்டு இருக்குது. இதெல்லாமே என்ன அப்படின்னா, இது வந்து பெட் பாக்கெட்டுன்னு சொல்லலாம், சின்ன பாக்கெட்டாக வச்சுக்கலாம், சின்ன பாக்கெட்டாக இருக்கும். நீ என்ன பண்ணலாம், உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் என்ன சொல்லேன்னா வேரிட் டயட் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நிறையா ஃபிஷ் கீப்பர்ஸோ அக்வேரியம் வச்சுருக்கவங்களும் இதான் சொல்கிறாங்க, உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஒரே மாதிரியான டயட்டு கொடுக்குறதுக்கு போல வேரிட் டயட்டு கொடுக்கலாம். இது ஒரு பாக்கெட்டும், அப்புறம் வந்து மிச்சம் ஒரு ரெண்டு மூணு ஃபிஷ் ஃபுட்டை வந்து ஒரு பாக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஃபுட்டாக நீங்கள் அதுக்கு வந்து மாற்றி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஃபுட்டு கம்ப்ளீட்டாக போடாமலே இருந்துக்கலாம். இந்த மாதிரி வேரிட் டயட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஃபிஷ்ஷோட ஹெல்த் நல்லாயிருக்கும், ப்ரோட்டீனும் நல்லாயிருக்கும். இந்த நம்ம ஃபிஷ் வந்து எந்த ஃபுட்டை சாப்பிடுது எந்த ஃபுட்டை சாப்பிடல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு பீட்டா வாங்குறீங்க அப்படின்னா வெளியிலேருந்து வாங்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த பீட்டாக்கு என்ன ஃபீட் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டி கேளுங்க. ஏன்னா ஒரு பீட்டா நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு திருப்பி உங்கள்கிட்ட வந்து கொடுக்கும்போது உங்கள் ஃபுட்டை போடும்போது அது எடுக்கிறதுக்கு நாளாகும். ரெண்டாவது, ஒரு புது ஃபுட்டு வேறு யார்கிட்டயா இருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை நீங்கள் போட்டோன்னே உங்கள் ஃபிஷ்ஷை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. அந்த ஃபுட்டுக்கு உங்கள் ஃபிஷ்ஷை ட்ரெயின் பண்ணுறதுக்கு 2 நாள் இல்லை 3 நாள், குறைஞ்சது 1 வாரமாவது ஆகலாம் சில ஃபிஷ்ஷுக்கு. அதனால் ஒரு புது ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது எப்போவுமே வந்து அதே மெயின் ஃபுட்டாக வச்சுக்கிடாதீங்க, சாப்பிடாது, சரியா? ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் அந்த உங்கள் ஃபிஷ்ஷு வந்து அதை வந்து சாப்பிட்றதுக்கு, ஓகேவா? ஸோ இது இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ நம்ம சொன்ன எல்லாமே வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து கிடைக்கும், நீங்கள் வந்து தாராளமாக நம்ம வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா 2835 ஃபில்ட்ரு. இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பயோ ஃபில்ட்ருன்னு கூட சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 1.5 feet வரைக்கும் இருக்கிற டேங்க்குக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஃபில்ட்ரை வந்து. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பயோ ஃபில்ட்ராக இருக்கும். இல்லை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் என்ன ஏது எல்லாமே போட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பவர் ஹெட்டில் மாட்டி நீங்கள் வந்து பவர் ஃபில்ட்ராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் நான், சரிங்களா? ஸோ திரும்ப அந்த வீடியோ நம்ம வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தெளிவாக புரிகிற மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து தாராளமாக அதை எடுக்கலாம், ஓகேவா? அடுத்தது ஏர் பம்ப்பு. அந்த ஏர் பம்ப்பு வந்து இதை வச்சு நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வீனஸ் அக்வாவோட ஏர் பம்ப்பு. நிறைய பிராண்ட் இருக்குது, சோபோ இருக்குது, வீனஸ் அக்வா இருக்குது, ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் இருக்குது, கிண்டன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிராண்டு ஏர் பம்ப் இருக்குது. அதில் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் அக்வா. ஸோ இந்த வீனஸ் அக்வாவும் இந்த கிண்டன்ஸ் ஏர் பம்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கும்.
இப்போ ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நோக்கியா 0100 மாதிரி ரொம்ப நாளைக்கு அது வாட்டுக்கு எனக்கு என்னென்னு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் முன்னாடி ஒரு தடவை. ஆனால் இந்த பம்ப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கும். அந்த மிச்ச பம்பை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த பம்ப் வந்து சைலண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு ஏர் பம்போட லைஃப் வந்து நீங்கள் அந்த ஏர் பம்பை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதான். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஏர் பம்பை எப்படி மாட்டுவீங்க, இதில் ஒரு இதை வந்து ப்ளக்கில் சொருகிட்டு இதில் ஒரு டியூப் எடுத்து இன்னும் ரெண்டு வந்து ஒரு ஸ்டோன்லேயோ ஃபில்டர்லேயோ இல்லை டாய்லேயோ நீங்கள் கொடுத்துருவீங்க அப்படி தானே? அந்த மாதிரி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, அது தப்பான ஒரு வழிமுறை, சரிங்களா? அது கரெக்டு தான், நீங்கள் கொடுக்குறது டேரெக்டாக கொடுக்கலாம் தான், ஆனால் அப்படி போட்டிங்கன்னா உங்களோட பம்ப் வந்து லைஃப் லாங் வராது. ஏன்னா இவ்வளோ காலங்காலமாக நம்ம இப்படி தானே மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஏர் பம்பில் வந்து ஒரு இதில் வந்து டியூப் இந்த இதில் மாட்டி இன்னொருத்தில் ஸ்டோனு ஃபில்டர் தானே மாட்டிட்டு இருக்கோம், வந்து அப்படி கொடுக்காங்க அப்படிங்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஸோ அது ஏன் கொடுக்கக்கூடாது, எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம போடுற வீடியோ, சரிங்களா? ஸோ நீங்கள் ஏர் பம்ப் வச்சுருக்கீங்க, ஏர் பம்ப் மட்டும்தான் உங்களோட டேங்குக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் தயவு செஞ்சு அந்த வீடியோ வந்து பாருங்கள், சரியா? எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், ரெண்டு இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், சிங்கிளாக கொடுத்தாலுமே எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் வந்து கிடைக்கும், vedafishfarm.com அப்படின்றதில். இது மொத்தமாக சேர்ந்து ஒரு கிட்டாகவும் நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? நிறையா கோம்போஸும் கொடுக்குறோம். இப்போ இந்த அக்வாமேன் இந்த இதெல்லாம் வாங்குறீங்கன்னா அதோட சேர்த்து ஏர் பம்ப் கோம்போவும் நம்மகிட்ட இருக்குது, நிறையா கோம்போஸ் நம்மகிட்ட இருக்குது, சரிங்களா? ஸோ அதையும் வாங்கிக்கலாம். அக்வாரியம் பேசிக் கோம்போ கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு கொடுக்குறோம். அதாவது நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா அந்த டேங்க் அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு என்னென்னலாம் தேவைப்படும், ஒரு ஃபில்ட்ரு தேவைப்படுமா, ஒரு ஏர் பம்ப் தேவைப்படுமா, ஒரு நெட்டு தேவைப்படுமா, இது மெடிசின் தேவைப்படுமா, ஃபுட்டு தேவைப்படுமா, சிஃபான் பைப்பு தேவைப்படுமா, இது எல்லாமே இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை எல்லாமே சேர்ந்து ஒரு கிட்டாகவே கொடுக்குறோம், சரிங்களா? அந்த கிட்டோட விலை வந்து 500 ரூபீஸ், 500 ரூபாய்க்கு வந்து நம்ம எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்தே கொடுக்குறோம். ஃபுட்டுலேருந்து வாம்ஸ்லேருந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே சேர்ந்து அந்த கிட்டில் வந்துடும். ஸோ அந்த கிட்டு அது என்னென்ன இருக்கும் எப்படி இருக்குன்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இங்கே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன் நான், சரிங்களா? அக்வாரியம் கோம்போ கிட், பேசிக் அக்வாரியம் கோம்போ கிட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் கூகுளில் போய்ட்டு அக்வாரியம் பேசிக் கோம்போ கிட்டுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளோட லிங்க் வந்துடும், அதில் போய்ட்டு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்படி தனித்தனியாக வாங்காமல் மொத்தமாகவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதை பார்த்தாச்சு, நம்ம ஃபிஷ் என்னென்ன வச்சுருக்கோம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ வாங்க. ஸோ இந்த இருக்கு பாருங்கள், நீங்கள் யாராவது ஸ்வாட் டெயில் வந்து ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த சைஸு ஸ்வாட் டெயில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ப்ரீடிங் சைஸு ஸ்வாட் டெயில். இதுக்கு முன்னாடி அக்வாரியமில் இந்த அளவுக்கு சைஸான ஸ்வாட் டெயில் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்றது டவுட்டு தான். இதாக இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இது ஃபீமேலு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து குட்டி போட ஆரம்பிக்கும், மினிமமே 200 குட்டி போட ஆரம்பிக்கும், 200லேருந்து 300 குட்டி வரைக்கும் போட ஆரம்பிக்கும். இதோட மேல் காமிக்கிறேன் பாருங்கள், அதோடய ஸ்வாடு எந்த அளவுக்கு நீளமாக நல்லா இருக்குன்னு பாருங்கள் பாருங்க. இது மேல் இது இத்தனைக்கு இது மேல் வந்து சைஸ் கம்மி தான் பாருங்க, எவ்வளோ நீளமாக இருக்குன்ட்டு. நம்ம சாதா ஸ்வாட்டையில் விட நல்ல சைஸ் நீளமாக இருக்கிறது. இருக்கு பாருங்க, எல்லாமே பேரண்ட்டு. இந்த பேரண்ட்டு ஷார்ட் டெயில் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் தெரியும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேரண்ட்டு வந்து நம்ம கொடுத்துர்லாம். இது சேலுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம் பாருங்க, எவ்வளோ சைஸாக இருக்குன்ட்டு. நல்ல சைஸு இதெல்லாம். ஒரு ஃபிஷ்ஷும் வந்து உங்களுக்கு 300க்கு மேலே போடும் குட்டி. ரெண்டாவது போடுற குட்டியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து ஃபீமேலில், இது ஆக்சுவலாக குட்டி போடுற ஸ்டேஜ்லாம் இருக்குது. ஸோ இது இருக்குது. அடுத்தது வாங்க ஸ்னெயில் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆப்பிள் ஸ்னெயில் இருக்குது. இது வந்து ஸ்னெயிலுக்கு தான், இதுவும் நம்ம நேற்று வந்து வாங்கிட்டு வந்துடணும். அந்த ஆப்பிள் ஸ்னெயில் நல்லா அடல்ட் சைஸாகவே இருக்குது, நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. இதுவும் யாரும் நீங்கள் ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது எக் லே பண்ணுற ஸ்டேஜ் தான், ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து ஸ்னெயிலை வாங்கிக்கலாம், வாங்கி ப்ரீட் பண்ணிக்கலாம். செரி ரெட் வாங்கியிருக்கு, கோஸ்ட் இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இத்தனை ஸ்ரிம்ஸ் இருக்குது இதில். ஸோ நம்ம நேற்று ஸ்ரிம்பு வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம், ஸ்ரிம்பு ஸ்னெயிலு அப்புறம் வந்து அந்த சோட்டையில்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் vedafishfarm.com. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து அக்வாரியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஃபிஷ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க fish.vedafishfarm.com அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வந்து பெட்ஸுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா வச்சுருக்கோம், fishta.in. ஸோ அதில் போய்ட்டு உங்களோட டவுட்ஸ், உங்களோட ஃபிஷஸ் இருந்துச்சுனாலோ, உங்கள் பெட்ஸ் இருந்துச்சுனாலோ அதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த இதில் வந்து அந்த சேல் போஸ்ட் வந்து தாராளமாக போடலாம். ஸோ அது ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஸோ தாராளமாக யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் மந்த்து 6ஆம் தேதி வந்து நம்ம சென்னை வர்றோம். சென்னை குளத்தூர் ஃபிஷ் டாக்டர் இந்தியா மிஸ்டர் ராஜாராமன் அவரோட ஷாப்புக்கு வர்றோம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து பார்க்கலாம். ஏதாவது நேரில் ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நேரில் நீங்கள் இங்கே வந்துக்கலாம். ஸோ மறுபடியும் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.